ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டிசிடிடி சேனல். நம்ம தமிழ்நாட்டுக்கு கிளம்ப போறோம். ஸோ பைக்ல சின்ன சின்ன ஒர்க் இருக்கு, லைட் ஃபிக்ஸ் பண்ணணும், அப்புறம் விண்ட்ஷீல் ஃபிக்ஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் டயர் மாத்தணும். ஃப்ரண்ட் டயர் ஃபுல்லாகவே ஃபிளாட் ஆயிடுச்சு, ஸோ ஃப்ரண்ட் டயர் மாத்தணும். அது மட்டும் இல்லாமல் பைக்ல கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒட்டலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு சோதனைகள் வந்து ஆட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து சார்ஜ் டவுன் ஆயிடுச்சுங்க. ஸோ அதுவும் இப்போ என்னன்னு பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ அந்த சின்ன சின்ன ஒர்க்கை வந்து டக் டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பணும் ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ண இந்த பொருள் மட்டும் பண்ண இன்னும் வரவே இல்லைங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக் வந்து ரெயின் கவர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்னி வரைக்கும் ரீச் ஆகலாம். நான் டெலிவரி 22 போட்டுருந்துச்சு, நான் இன்னி வரைக்கும் ரீச் ஆகலாம். ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்படி பண்ணி கிளம்பி போய் இந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டு ட்ரிப்பு கிளம்ப வேண்டியதான். ஸோ வந்து நான் மிச்சதெல்லாம் வந்து நான் டேரக்டாக உங்கள் பிளாக்ல வந்து பேசுகிறேன். இது அடுத்தடுத்த ஒர்க்கெலாம் டக் டக்னு முடிச்சிடலாங்க. சரி, உங்களுக்கு ஓகே காய்ஸ், உங்களை வந்து நான் மோட்டர் வாக் செட்டப்பில் பார்க்குறேன். பாய். Get racks every day, she fuck with me now, I told her to lay my hook in the water, she liking my bae. Ain't saving a hoe, I don't wear a cave, you beef with me, don't think you ever save. I hop in the four and it dry like a race, you sipping the Henny, I do need a chase. We dodging the feds and catching no case, I stay in the trap, get racks every day, she fuck with me now. Hey guys, welcome back. எங்க வீட்டு சந்தில இருந்து வண்டி எடுக்கிறதுக்குள்ள சோழி முடிஞ்சிடும். வண்டி எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. லாஸ்ட்டு ஆயுத பூஜைக்கு எடுத்த வண்டியை இப்போ தான் வண்டி எடுக்கிறேன். எங்கள் வீட்டிலேருந்து மெக்கானிக் ஷெட் பார்த்தா பக்கம்தான். ஃபஸ்ட்டு நம்ம போய் டயரை மாற்றிட்டு அதுக்கப்புறம் மெக்கானிக் ஷெட் வரும். ஃபஸ்ட்டு நான் மெக்கானிக் ஷெட் போய்ட்டு வந்துட்டேன், அப்போயே செம கூட்டமாக இருந்துச்சு. சரி ஓகே, அவர் கால் பண்ணுறேன்னு சொன்னார். சரி ஓகே, கால் பண்ணதுக்கப்புறம் போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு டயர் மட்டும் எம்ஆர்எஃப் போடலாமா இல்லை சிஎட் போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ரெண்டுத்தில் எது போடலாம்னு யோசிச்சுட்ருக்கேன். நான் பேக் வீலேருந்து எம்ஆர்எஃப் தான் போட்டிருக்கேன். சார், ஃப்ரண்ட் வீலே எம்ஆர்எஃப்ஏ போட்டுடலான்னு பார்க்குறேன். பட் எனக்கு எம்ஆர்எஃப்க்கு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகணும், ஓட்டி போகணும். சிஎட் ஆனால் எங்கள் வீட்டில் இருந்து பக்கம்தான். ஸோ அதனால தான் யோசிக்கிறேன் சிஎட் போட்டுடலான்ட்டு. போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ப்ரைஸ் விசாரிப்போம், என்ன ப்ரைஸ் வருதுன்னு பார்ப்போம். ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிற மாரி தெரிஞ்சதுன்னா எது கம்மியாக இருக்கோ அது போட்டுக்கலாம். அதான் கடைசி முடிவு. ப்ரைஸ் எது கம்மியாக இருக்கோ அதை போட்டுக்க வேண்டியதுதான். ரொம்ப நாள் கழிச்சு மோட்டர் லாக் செட்டப்பில் வரேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக எது மோட்டர் லாக் போட்டேன், திருச்சியிலேருந்து வந்தேன்ல, அதுதான் லாஸ்ட்டாக மோட்டர் லாக் செட்டப் போட்டேன். திருச்சியிலேருந்து லாஸ்ட்டாக வந்தாலும் அதான் மோட்டர் லாக் பண்ணேன் லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் இப்போ தான் மோட்டர் லாக் பண்ணுறேன். ரொம்ப நாள் கழிச்சு மோட்டர் லாகிங் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ரெண்டு ரூல்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்குது. மைக் ஒயர் கரெக்டாக சொருகி இருக்கா, அடாப்டர் ஒயர் கரெக்டாக சொருகி இருக்கான்னு பார்க்கணும். இல்லைனா நம்ம பேசுகிறது எதுவுமே ரெக்கார்ட் ஆகாமல் நம்ம திரும்ப வீட்டுக்கு போய் தனியாக ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். லைட்டாக அடைக்கிற ஃபீல் வருது, லைட்டாக இல்லை பயங்கரமாக அடைக்கிற ஃபீல் வருது. ஐயோ, பெட்ரோல் சுத்தமாக இல்லைங்க. லாஸ்ட்டாக எப்போ பெட்ரோல் போட்டேன், 100 ரூபாய்க்கு போட்டேன். வச்சிருச்சு வேலை வண்டி. முதல் சம்பவமே பயங்கரமான சம்பவம். வண்டி ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தேன், பெட்ரோல் அடைக்குதுன்னு ஃபீல் பண்ணேன். கன்ஃபார்ம் பெட்ரோல் அனுப்பிச்சு. சிஎட் இங்கே தான் இருக்குது, ஆனால் எம்ஆர்எஃப் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்கிட்ட போகணும். சரி ஓகே, ஏற்கனவே பேட்டரி வேறு போனால் இருக்குது, பேட்டரி வேறு சார்ஜ் பண்ணோம். தள்ள விட்டுட்டாங்களே, பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பெட்ரோல் ட்ரைவிங்க லாஸ்ட்டாக அந்த மண்டே இருக்கான்ல, அவன் தான் வண்டி எடுத்துகிட்டு போனான். சரி ஓகே, சோழி முடிஞ்சு. தள்ள வேண்டியது தான், தள்ள விட்டுட்டானுங்க. முதல் ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சம்பவமாக ஆரம்பிக்குது ட்ரிப்பு. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிஎட் தான் கன்ஃபார்மு. சிஎட் இங்கே டயரை மாற்றிட்டு சிஎட் எவ்வளோன்னு கேட்போம். கேட்டு சிஎட்டே மாற்றிடலாம். பெட்ரோல் பங்க் இங்கே தான் இருக்குது, ஒரு 100 மீட்டர்ஸ் கூட கிடையாது. டயரை மாற்றிட்டு அப்படியே போய் டேரெக்டாக போய்ட்டு பெட்ரோல் போட்டு வேண்டியதான். இல்லைனா பெட்ரோலை போட்டு வந்துட்டு டயரை மாற்ற வேண்டியதான். ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ண வேண்டியதுதான். முதல் சம்பவமே ரொம்ப கொடூரமான சம்பவமாக நடந்துச்சு. அங்கே இருக்குது சிஎட்டு, போய்ட்டு சிஎட்டு டயர் எவ்வளோ ஃப்ரெண்ட் எவ்வளோன்னு விசாரிப்போம். விசாரிச்சுட்டு சிஎட்டாக எம்ஆர்எஃப்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கு மாதிரி கிராஸ் பண்ணணும். ஐயோ, சிஎட்டு விசாரிச்சு தள்ளிட்டு வந்து டயர் பெட்ரோல் போட்டேங்க. சிஎட்டு வந்து 2000 ரூபா சொல்கிறாங்க. சிஎட் 2000 ரூபா சொல்கிறாங்க. எம்ஆர்எஃப் கேட்டு பார்ப்போம் எவ்வளோ வருதுன்ட்டு. சரி, ஒரு 3 கிலோமீட்டர் தானே வருது. சரி ஓகே, அப்படியே எம்ஆர்எஃப் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு இருக்கேன்.
வேற எங்க மிச்சிலின்னு வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். மிச்சிலினுக்குலாம் இங்கேருந்து பாண்டிக்கு போகணும், பாண்டி 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும். 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ அதனால தான் பார்க்குறேன், இல்லைனா போயிட்டு பாண்டிக்கே போயிட்டு டயர் மாற்றி வந்துடுவேன். ஆனால் 2000 ரூபா C8ன்றது ஃப்ரண்ட் டயருன்றது ஓகேவா இல்லை அதிகமானு தெரியல, எனக்கு தெரிஞ்சு அதிகம் தான் நினைக்கிறேன். எம்ஆர்எஃப் கேட்டு பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் எம்ஆர்எஃபும் அதே ரேட்டு வந்துச்சுன்னா நம்ம பேசாமல் அதுக்கு எம்ஆர்எஃபே போட்டுக்கலாம். டயரை மாற்றுறதுக்குள்ளேயே அவ்வளோ அளப்புறேன், பெட்ரோல் இல்லை, டயரு கேட்டால் ஓவர் ரேட்டாக இருக்குது. பேசாமல் இதே டயர் வச்சு நான் இந்த ட்ரிப்பை முடிச்சிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக வந்தேன் வேர்த்துருச்சு, ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கிழிச்சிட்டு கிளம்புனா ஆனால் ஃபுல்லாக வேர்த்துருச்சு. ஏன் வேர்த்துச்சு? பெட்ரோல் இல்லை. ஏன் பெட்ரோல் இல்லை? இந்த அலெக்ஸ் பையன் தான் லாஸ்ட்டாக வண்டி எடுத்துகிட்டு போனான், மண்டையா பெட்ரோல் போடாமல் விட்டுட்டான். நான் வேறு புது பேட்டரி வாங்கணும்ல, அந்த பேட்டரி தான் இப்போ கோப்ரோவில் போட்டிருக்கேன், அதை போட்டு தான் ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்குதுன்ட்டு ஃபுல்லாக பார்க்குறேன், அதனால் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு வரேன். கௌஷிக் நோ, ட்ரிப்பு கிளம்புற டைமில் கவுத்து விட்றாதீங்க கௌஷிக். நம்ம ட்ரிப் முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கௌஷிக் பார்க்க போகிறேன்னு தெரில. அப்போயே என் ஃப்ரெண்டு சொன்னான், எங்கேயும் சுத்தாரா டேரெக்டாக எம்ஆர்எஃபே போடான்ட்டு. நான் தான் கேட்கவே இல்லை, சரி சிஎட் கேட்டு போகலாமே அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் பின் டயர் மாற்றினேன், அதே இடத்துக்கு திரும்பி வந்தாச்சு. பின் டயர் இதே கடையில் தான் மாற்றினேன். ஓகே, இவங்க எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், பார்த்துட்டு வருகிறேன். இப்போ எம்ஆர்எஃப்ல கேட்டேன், எம்ஆர்எஃப்ல பார்த்தீங்கன்னா டயர் ப்ரைஸ் வந்து 2000 சொன்னாங்க. சரி ஓகேண்ணா மாற்றிருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்எஃப்ல கடைசியில் டயரை மாற்றிட்டேன். அவங்களே மாற்றி கொடுத்துட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு டே சக்ஸஸ்ஃபுல்லாக டயரை மாற்றியாச்சு, 2000 ரூபாங்க. நானும் அப்படி இப்படின்னு பேசி பார்த்தேன், ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி விசாரிக்கும் போது 1500 ரூபா இருந்துச்சுங்க. ஒழுங்காக அப்போயே மாற்றிருக்கலாம், தேவையில்லாமல் சரி ஓகே பொறுமையாக மாற்றிக்கலாம்னு நினச்சேன். அதுக்கு ஒரு 500 ரூபா ஃபைனு. சீட்லேயே 1950 வந்துச்சு, இங்கேயும் வந்து 2000 சொல்லிட்டாங்க. நானும் அப்புறமேட்டாக கேட்டேன், இல்லை ப்ரோ எல்லாத்துலேயும் ஒரே ப்ரைஸ் ஏற்றிட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் எங்கே கேட்டாலும் இதே ரேட்டு தான் வரும் அப்படின்னாங்க. அதோட நானும் யோசித்தேன், சரி ஓகே இப்படி இங்கேருந்து பாண்டிக்கு போனோம், பாண்டிக்கு போனாலும் இன்னும் ஒரு 100 ருபீஸ் தான் லெஸ் ஆகும், பட் போயிட்டு ஒரு பெட்ரோல் இது இருக்குல்ல, ஸோ அதனால் ஓகேன்ட்டு இங்கேயே மாற்றிட்டேன், எம்ஆர்எஃப்லே மாற்றிட்டேன். எங்கே போகிறேன், ஸ்டிக்கர் அடிக்க தான் போகிறேன், இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஷாப் இருக்குது, சூப்பராக அடிப்பாங்க. ஸோ அதனால் இங்கே ஸ்டிக்கர் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸ்டிக்கர் அடி ஸ்டிக்கர் வேலை முடிஞ்சுன்னா மெக்கானிக் ஒர்க் மட்டும் தான், அந்த லைட்டை மட்டும் மாட்டிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு. இல்லை எனக்கு இங்கே தான் வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா ஆசைப்பட்டா போதும். ஒரு அடியா சக்சஸ்ஃபுல்லா ஸ்டிக்கர் அடிச்சு முடிச்சாச்சு, இருட்டியே போச்சு நமக்கா. சாயந்தரமா வெளியே வந்தோம், ஆனா முடிச்சுட்டு போகும்போது இருட்டுச்சு, ஆனா ஒண்ணு மெக்கானிக் வேலைய முடியல, லைட் வேலைய முடியல, இது சூப்பரா இருக்குல்ல. அதே மாதிரி இப்பதான் ஒரு வைப் வருது நம்ம ட்ரிப்பு போறேன்ட்டு. இன்னும் அந்த வின் கிளாஸ் மட்டும் செட் பண்ணவே இல்லை, அதை போய் செட் பண்ணணும். நான் செட், ஆனா இது பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு.
ஏ நம்ம தமிழ்நாடு டூர் போகிறோம் 38 டிஸ்ட்ரிக்ட் ஜாலி ஜாலி ஜாலி. நல்லா இருக்குங்க, பார்த்துட்டே இருக்கல இருந்து இருக்கு. வண்டி வாட்டர் வச்சுருந்தோம், மரத்தடியில் நிறுத்தி வச்சுருந்தேன், கொஞ்சம் அழுக்க வச்சு ஃபுல்லாக. ஒயிட் கலர்னாலே அது ஒரு பிரச்சனை தாங்க, வண்டி அடிக்கடி அழுக்காகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா லைட்டு, பார்த்தீங்கன்னா எவ்வளோ டல்லாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த லைட்டில் வச்சுக்கிட்ட சான்ஸே இல்லைன்றனால தான் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். பார்த்தீங்களா கடைசியில் நம்ம பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் பேட்ரி சார்ஜ் பண்ணவே இல்லை. சரி ஓகே, அது போய் கேட்போம் பேட்ரி ஃபஸ்ட்டு கேட்டுட்டு போகலாமா, இல்லை ஓகே பேட்ரி கேட்டு மெக்கானிக் செட் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இப்போ டேரெக்டாக போயிட்டு பேட்ரி தான் விசாரிக்க போகிறேன். பேட்டரி விசாரிச்சுட்டு உங்களை வந்து நான் டேரெக்டாக மெக்கானிக் ஷெட்ல வந்து மீட் பண்ணுறேன் கைஸ், அங்கே உங்களை நான் சந்திக்கிறேன். சிவரஞ்சி ஆ தேங்க் யூ. ஓகே பேட்டரிலாம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். நான் வீட்டில் செக் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது 9 வால்ட்டு கிட்ட தாங்க இருந்துச்சு, இங்கே வந்து பார்த்தா கரெக்டாக 12 வால்ட்டு கிட்ட இருக்குது. அப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் தேர்ட்டாக கரெக்டாக 13 வால்ட் பவர் கொடுக்கும்போது 13 வால்ட்டு போகுது. ஸோ கரெக்டாக தான் இருக்குன்றாங்க பேட்டரி. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. வயரிங்லாம் எதுவும் இஷ்யூஸ்லாம் இல்லை, கரெக்ட் லாஸ்ட்டாக எலி கிடச்சதில்ல, அதை கூட ஓரளவுக்கு சரி பண்ணியாச்சு. ஓகே இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துகிட்டு போவோம், தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம் நினைக்கிற வண்டியை. இன்னும் ஒரு வருஷம் பேட்டரிக்கு நம்மளுக்கு வாரண்டி இருக்கா, வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாமா. டேரெக்டாக மெக்கானிக் ஷெட் தான், பேட்டரியில் எதுவும் இஷ்யூ இல்லை இருந்துச்சு. மெக்கானிக் ஷெட் போயிட்டு அந்த லைட்டும் அந்த விண்ட்ஷீல்டு மட்டும் ப்ளேஸ் பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஆன்லைன் மதியானம் தான் கிளம்புன்னு நினைக்கிறேன் வீட்டில் இருந்து, அப்போலேருந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் ஒரு மாதம் நம்ம சுற்றிட்டே தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் சிந்த இதெல்லாம் சுற்ற கணக்கில் சேர்த்துக்கூடாது, ஒரு மாதம் நம்ம ஃபுல்லாக சுற்ற தான் போகிறோம். 1.5 மாதத்துக்கு நம்மளுக்கு ரெஸ்ட்டே கிடையாது, ஃபுல் ரவுண்டு ஃபுல்லாக ரவுண்டிங்கில் தான் இருக்க போகிறோம். ஸோ இப்போ ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சுற்ற கணக்கில் எடுத்துக்கூடாது. சரி ஓகே மெக்கானிக் ஷெட் வந்துட்டேன், நான் போயிட்டு பார்த்துட்டு என்ன ஏதுன்றதை வந்து உங்களுக்கு வாகில் வந்து நான் சொல்கிறேன். இன்றைக்கி ரெடி ஆகுதா இல்லை நாளைக்கு ரெடி ஆகுதான்ட்டு வண்டி. காலையா? ஓகே இது எனக்கு ஒரே டவுட் மட்டும் இருக்கு. ஓகே பைக்கு காலை தானோ அங்கே பார்த்து சரியான பைக்ஸ் சரியான கூட்டு கடை 4 லீவில் தீபாவளி சொல்லி லீவில் ஸோ நிறைய பைக்ஸ் வந்துருச்சு. ஸோ காலை கொண்டதோட சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நானும் காலை போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்மளுக்கு ஒன்றும் அந்த ரெயின் கவரே வரலை, ரெயின் கவர் வந்ததுக்கப்புறம் தான் கிளம்ப முடியும். ஸோ அதனால் காலை விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். விண்ட்ஷீல்டு அவங்க வந்து செட் பண்ணி தரேன்ட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய், லவ் யூ டாட்டா. மறக்காம சேனலில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன், லவ் யூ டாட்டா. வீட்டுக்கிட்ட வந்துட்டேன், பாய்.